Hi friends, welcome to Akka Teaching Maths. Third question paranga, find an approximate value of integral over 1 to 1.5 2 minus x into dx by applying the midpoint rule with the partition அப்படிட்டு same 3 சமுக்கு ஒரே மாறி partition தான் கொடுத்திருக்காங்க. So இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஜெனரலா integral over a to b f of x dx தான் நமக்கு தெரியும். a க்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல 1 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ அத நான் எடுத்து எழுதிர்க்கேன். அதே மாதிரி upper limitல பாருங்க b க்கு பதிலா 1.5 ன்னு கொடுத்திருக்காங்க. அதையும் நான் எடுத்து அங்க எழுதிர்க்கேன். f of x க்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க 2 - x ன்னு கொடுத்திருக்காங்க. சோ அதையும் எடுத்து எழுதிர்க்கேன். எத்தனை பார்ட்டிஷனா இது டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. 1 ல ஸ்டார்ட் ஆகி 1.5 ல முடியுது. நடுவுல வந்து 5 பார்ட்டிஷனா இது டிவைட் ஆகுது. சோ இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க 1.1 1.2, 1.3, 1.4, final 1.5. So, இங்க நடுல எத்தனை partition? 1, 2, 3, 4, 5. So, 5 partition சொன்னால n equal to 5 ன்னு போட்டுருக்கேன். Left hand rule னா நம்ம leftல இருந்து வருவோம். Right hand rule னா rightல இருந்து போவோம். So, இது நம்ம போன ரெண்டு சம்லயுமே பார்த்தோம். இப்போ midpoint rule அப்படினு சொல்றாங்க. Midpoint அப்படினா இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணோம். அதே இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணோம். இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணி 2 ஆல சேம் அதே மாதிரி தான் இங்கேயும். So, இது x0, x1, x2, x3, x4, x5. So, formula இது base பண்ணிதான் நாம் எழுதுவோம். Okay, வா? அப்போ என்ன வரும் பாருங்க f of 2 ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருக்கு என்ன இருக்குன்னு பாருங்க x0 x1 இருக்கு. சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணுவோம். அப்ப x0 + x1 / 2. அடுத்து என்ன இருக்கு? அடுத்து இது ரெண்டுத்தையும் எடுத்துப்போம். x1 x2 இது ரெண்டுத்தையும் எடுத்துப்போம். அப்ப என்ன வரும் f of x1 + x2 / 2. அடுத்து x2 ஐயும் x3 ஐயும் எடுப்போம். x2 + x3 / 2. f of x3 plus x4 divided by 2 plus f of last என்ன இருக்குன்னு பாருங்க x4 உம் x5 உம் இருக்கு. அப்ப x4 plus x5 divided by 2 into del x. Change in value of x இதை போட மறந்துடாதீங்க. இப்போ x0 க்கு பதிலா என்ன இருக்கு? x1 க்கு பதிலா இங்க கீழ என்ன இருக்குன்றதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி del x என்னவா இருக்கும் அப்படின்றதை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். போன சம்ல போட்ட மாதிரியே தான் del x ஃபைண்ட் பண்றதுக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா b - a / n. b க்கு பதிலா இங்க என்ன இருக்குன்னு பாருங்க 1.5 minus a க்கு பதிலா 1 divided by n க்கு பதிலா 5. So subtract பண்ணினா 0.5 divided by 5 ன்னு வரும். cancel பண்ணினா 0.1. So போன மூணு சம்லயுமே சேம் இதே del x value தான் வந்திருக்கும். So இத வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிப்போம். சரிங்களா? So எல்லா வேல்யூமே இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? அப்ப என்ன வரும் s equal to f of x0 க்கு பதிலா என்ன இருக்குன்னு பாருங்க 1 ன்னு இருக்கு. x1 க்கு பதிலா 1.1 ன்னு இருக்கு. So 1 plus 1.1 divided by 2. f of 1.1 plus 1.2 divided by 2 plus f of 1.2 plus 1.3 divided by 2. So, எப்படி போட்டுன்றது புரியுதா? f of x3 க்கு பதிலா 1.3. So, அதை இங்க போட்டுக்கோங்க. 1.3 plus 1.4 divided by 2 plus f of x4 க்கு பதிலா இங்க என்ன இருக்குன்னு பாருங்க 1.4. So, 1.4 plus x5 க்கு பதிலா இங்க என்ன இருக்குன்னு பாருங்க 1.5. divided by 2, del x க்கு பதிலா என்ன find பண்ணனும் பாருங்க 0.1. சோ அதையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ இதுக்கு அப்புறம் இந்த உள்ள இருக்க டர்ம்ஸ் பிராக்கெட்ல இருக்குல்ல அந்த டர்ம்ஸ் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணா என்ன வரும் பாருங்க s = f of 1 + 1.1 என்னது 2.1 / 2 + f of 1.1 1.2 ஆட் பண்ணுங்க 3e 2 2.3 / 2 f of 2 plus 3 5 point 1 plus 1 2 divided by 2. ஐமா அடுத்தது 2.7 divided by 2 plus f of 2.9 divided by 2 into என்னது del x க்கு பதிலா 0.1. s equal to இப்ப questionல பாருங்க f of x க்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்க 2 - x ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இங்க f of x ஃபார்மேட்ல தான் இருக்கு. இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படினா 2 - x x க்கு பதிலா என்ன இருக்கு 2.1 / 2 நடுவுல பிளஸ் இருக்கு பிளஸ் அப்படியே போட்டுக்கோங்க 2 - x x க்கு பதிலா 2.3 / 2 + 2 - x க்கு பதிலா 2.5 / 2 + 2 - 2.7 / 2 plus 2 minus 2.9 divided by 2 into என்ன இருக்குன்னு பாருங்க 0.1. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் 2 எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் 2 plus 2 4 6 7 8 9 10 சோ மொத்தம் 10 2 இருக்கு minus இதுல இருக்க எல்லாத்துலயே minus அ காமனா வெளிய எடுத்துருங்க minus அ காமனா வெளிய எடுத்துக்கினா 2.1/2 minusனா plus ஆயிடும் 2.3/2 2.5/2 2.7/2 2.9/2 simplification நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இப்படி தான் போடணும் ப்ரொசீஜர் இல்ல எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துரும் 10 minus இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க 9 + 7 16 16 + 5 21 21 + 3 24 25 5 பேலன்ஸ் 2 இருக்கும் 2 4 6 8 10 12 சோ இத கேன்சல் பண்ணிக்கோங்க 6 2s are 12 பாயிண்ட் இருக்கனால பாயிண்ட் அப்படியே வெச்சுக்கோங்க 2 2s are 4 பேலன்ஸ் 1 வரும் பாயிண்ட் இருக்கனால 0 ஆட் பண்ணிக்கலாம் 5 2s are 10 s = 10 minus 6.25 வரும் இங்க into 0.1 இருக்கு அத போட்டுட்டே வாங்க மறந்துடாதீங்க இத சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க 10 minus 6.25 பாயிண்ட்க்கு அப்புறம் இங்க 0 0 ன்னு இருக்கும் சப்ட்ராக்ட் பண்ணினா இங்க பாரோ வாங்கிக்கோங்க 9 9 10 5 7 3 நடுவுல பாயிண்ட் இருக்கனால பாயிண்ட் 3.75 into 0.1 so multiply பண்ணும்போது left hand side point வந்து மூவ் ஆகும் அப்ப 0.375 இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா approximate value so எப்படி போறோம்ன்றது புரியுதா ஈஸி தான் மூணுமே ஏதா டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க thank you for watching